லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இனி ஆர்எஸ்எஸ்ஸின் அட்டூழியங்கள் வெளிப்படையாக அரங்கேறும் என்று சிவசேனா எம்பியான பிரியங்கா சதுர்வேதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இல்லை, பிஜேபி வந்ததுன்னா ஆர்எஸ்எஸ் வந்து தலை தூக்கும், அது அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. இப்போ கூட அவங்கள வந்து என்டர் பண்ணுறது வந்து ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அவங்க ஆட்களாகவே ஃபுல்லாகவே போட்டு எஜிடேஷன் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுவாங்க அகெயின்ஸ்டு அப்போசிஷன் பார்ட்டி. இதுதான் உண்மை. அதாவது ஒன்றிய அரசு முடி எடுக்கிறது அது சரியில்லை, அவங்கள சேர்க்கக்கூடாது. ஆர்எஸ்எஸ்ஸால் தான் இன்றைக்கி நாடே குழப்பம் உங்களுக்கு தெரிய வரும். மோடி பேச்சு கேட்கக்கூடாதுமா, நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேம்மா. மோடி என்னத்தை மக்கண்டாரு, அன்னைக்கு வந்து இந்த ஒரு பூகம்பம் உலகமே வந்து வந்து போச்சு. வன்முறை என்ன கண்டாரு, அவர் வரைக்கும் பார்க்குறாரு. ஒரு சார்பாக இருக்கவே கூடாது. அவர் செய்கிறது சரியில்லை, ஆ செய்கிறது சரியில்லைம்மா. இன்றைக்கி நாட்டு பருப்பு விலை என்ன, கேஸ் விலை என்ன ஏறி போச்சு. என்னத்தை செஞ்சார், என்ன கொடுத்தாருமா, ஒன்றும் இல்லையே. நாம் தான் பாதிக்கப்பட்டு நாம் தான் வரிப்பட கட்டுறோம். ஒரு சரவண ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா அதுக்கு வரி என்ன, ஏயா வரி கேட்குறேன்னாக்கா அவன் சொல்கிறான் நாங்கள் வரி போடும், அவங்களுக்கு தான் வந்து டபுள் வரி. அதெல்லாம் வந்து சரியில்லைம்மா, எல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்பியமா. ₹1000 போட்டாரா, வீடு கொடுத்தாரா, வேலை கொடுத்தாரா, அவர் சொன்னதை என்னத்தை நிறைவேற்றிக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாயிண்ட் செஞ்சிருக்க, அல்லங்க கூட சேர்ந்ததே இவன் பண்ணுறான். அதாவது அரசு ஊழியர்களை பொறுத்த அளவுக்கு அரசியலில் ரொம்ப கலந்துக்கூடாது. ஏன்னா அரசியலுங்கிறது அவங்கவுங்க என்னென்ன கட்சியில் இருக்காங்களோ அதோடு ஃபாலோ பண்ணிக்கணும். இன்னொரு கட்சிக்கு போகிறது, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, அது எல்லாம் அதெல்லாம் தவறான விஷயம். அதுக்காக அவங்களுக்கு துணைக்கு போகிறது கொள்வது அது வந்துட்டு அந்தந்த கட்சிக்காரங்க இருக்காங்க. அதாவது ஆர்எஸ்எஸ்ஸே வந்து ஒரு மத கொள்கை தானே, அது பொதுமக்களுடைய நம்மளுடைய ஒற்றுமையை கெடுத்து விடும். அல்லது பொதுமக்கள்கிட்ட இப்போது அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு பழகிட்டு இருக்கிறாங்க, அது வந்து அது சுகப்படாது. எல்லாமே ஒன்று தான் நினச்சி போகிறவங்களே இப்போ புத்த மதத்துக்கிட்ட நிற்கிறீங்க, அவங்க அதை லைட் பண்ணுறாங்க, அதை வணங்குறாங்க. அதே மாதிரி தான் எல்லாத்தையும் நினைக்கணும். பொதுப்படையாக கொண்டு போனால் யாருமே ஆர்எஸ்எஸ் எதிர்க்க மாட்டாங்க. அரசு ஊழியர்கள் வந்து பொதுவானவங்க, அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அவங்க ஏழை வகையோ பணக்காரங்களோ வசதி பண்ணலோ வசதியோ இந்த மாதிரிங்க கிடையாது. கவர்மெண்ட் சர்வெண்ட்னா பொதுவாக வர ஊழியர்களுக்கு விவசாயத்துக்கு கவர்மெண்ட் சர்வன்ஸ் அவ்வளோதான், அதுதான். அது போகக்கூடாதுமா, அதுதானே நம்ம நாட்டில் பயங்கரமாக வார்த்தை உண்டாக்குது. ஆர்எஸ்எஸ் தான் இப்போ எல்லாம் கொல்லப்பட்டது எல்லாம் செய்யுது, அது ஊருக்கே தெரிஞ்சு வச்சுருந்தேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு என்றைக்கு வந்து சட்டத்தை ஒழுங்காக திருத்துறாங்களோ அன்றைக்கி தான் பெண்கள் ஆண்கள் கல்லூரி எல்லாம் பண்ணுவோம். படிச்சவனுக்கு எங்கே வேலை கொடுக்குறான் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது வேலை இருக்காங்கன்னா பணம் இருக்கா வேலை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் இத்தனை 1000 படித்த மக்களுக்கு நான் வேலை கொடுத்து சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தரை நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு இங்கே சென்னையை நோக்கி வந்திருக்கேன் தெரியுங்களா, என்னெல்லாம் வேற ஆள் இப்போ பங்கிட்டான், வேதனையோடு நான் நிற்கிறேன் இன்றைக்கி நடுத்தருவில். அதனால் இந்த ஒன்றிய அரசு வந்து அந்த ஆர்எஸ்எஸ் சேர்க்கக்கூடாது மேடம். அரசு ஊழியர்கள் அது போகிறது ஒன்றும் அவ்வளோ நல்லதில்லை. அரசு ஊழியர்கள்லாம் அவங்க ஆட்கள் சம்மந்தப்பட்ட ஆட்கள் மட்டும்தான் இருப்பாங்க. சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா இருக்க சான்ஸ் இல்லை, நார்த்தில் இருப்பாங்க. சவுத்தில் ஆர்எஸ்எஸ் எல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம், மினிமம் இப்போ அது கூட வராது, பர்சன்டேஜ் லெவலில் கூட சொல்ல முடியாது. ஆமாம், அதிகமாக தான் ஆகும். அது சவுத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், சவுத்தில் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். தமிழ்நாடு மாதிரி ஒரு தமிழ்நாடோ இல்லை கேரளாவோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இதெல்லாம் வந்து ஸ்டார்ட்அப் ஆகிறது கஷ்டம். ஆனால் மற்ற அதர் ஸ்டேட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் துளிர் விடுவாங்க. அது அவங்க அரசு ஊழியரில் என்ன மக்களுக்காக நல்வாழ்வு வாழ்வுக்காக கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் வேறு மாதிரி கூட இருக்கிறாங்க இல்லைவா. இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் ரைட்டு இருந்தால் கூட அந்த அரசு ஊழியருங்க வந்து அதில் போகிறது அவ்வளோ சரி கிடையாது. அரசு ஊழியருங்களுக்கு அவங்கவுங்க ஒரு இதில் இருப்பாங்க, அது மாதிரி இருந்துக்கணும். அதுதான் முறை, என்ன முறையில் இருந்துக்கிறோமோ அது வந்து ஃப்யூச்சரில் வந்து எல்லாத்துக்கும் நல்லது. தடையில் நீக்கினது ரைட்டு பரவாயில்ல, ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு அந்த ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்றதுலாம் அவ்வளோ சரி கிடையாது. அவங்கவுங்க அவங்க கட்சியில் இருந்தோம்னா அதோட ரைட்டு, அதில் போய் எதாவது சேர்ந்துக்கிட்டு அங்கே ஏதோ பிரச்சனை ஆகி ஏதாவது ஆச்சுனாக்கா நமக்கு வேலைக்கு ஏதோ பாதிப்பு ஏதோ உண்டாகும். நீ அந்த ஆர்எஸ்எஸ் கட்சியில் இருந்த அதில் இருந்த இதில் இருந்த அப்படி இப்படி சொல்லுவாங்க, அது பார்க்கக்கூடாது. தவறு தான் அது, ஒரு சார்பில் தான் இருக்கக்கூடாது, அவங்கள செய்யக்கூடாது. அதுக்கு சரியான சட்டத்தை போது அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஆமாம், அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியுமே தவிர அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யக்கூடாது யாராக இருந்தாலும்.
நானும் சரி யாரும் சரி பயங்க அட்டுமே வெளியில் வந்து அவங்க என்ன தீர்வு எடுக்க போகிறாங்க கேட்குறேன். நான் என்ன தீர்வு எடுக்க போகிறான் இது மாதிரி பெரிய பெரிய தலையில் கொண்டு போட்டுக்கிட்டு தான் இருப்பான். அப்போ அது கண்டிப்பாக அதை சேர்க்கக்கூடாது, அதுக்காக இவங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது. சட்டம் சின்சியராக இருக்கணும். அது யாராக இருக்கட்டும்மா, இன்றைக்கி இவருக்கு வந்தது தான் நாளைக்கு அவருக்கும். இத்தனை கோடி மக்கள் நம்பி ஓட்டு போடுதில்ல, அப்போ என்ன ஒரு கல்யாணம் பண்ணுற பொண்ணு படிக்கிற பிள்ளைங்களாம் என்னம்மா பாடுபடுது, அவன் அப்பனுடைய கனவு என்ன போதில்ல. நான் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்ல போகிறதில்ல, நல்லா வயது கடந்தவன், எனக்கு பணத்து மேலாம் ஆசை கிடையாது, சுத்தி இல்லை, இதாங்க அன்றாட காட்சி வேலை செஞ்சால் நான் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இதாம்மா, என்னுடைய கருத்து இதாம்மா. ஏற்கனவே அது தடை இருந்தது, அதனால் போகாத இருந்தாங்க, இப்போ தடை நீக்கிறதுனால போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈடி பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் யாரெல்லாம் உங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்களோ, பிஜேபி அகேன்ஸ்டோ, அவங்க மேலே ஈடி பாஞ்சிடும், சிபிஐ பாயும். ஏங்க செந்தில் பாலாஜி இருக்கிற பாவம், அவர் செத்துருவார் போலது, ஒன்று ஒரு ஒரு மாதத்துலேயே செத்துருவார் நினைக்கிறேன், அந்தளவுக்கு கண்டிஷன் போயிட்டுருக்குது. ஏன்னா சஃபரிங் அது அந்த அளவுக்கு. இப்போ எல்லாமே அப்போசிஷன் பார்ட்டி யார் யாரெல்லாம், இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, அதர் ஸ்டேட்டு கூட சரி, அப்போசிஷன் பார்ட்டி யார் யாரெல்லாம் அங்கே ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் காலி பண்ணுறது தான் அவங்களுடைய குறிக்கோள் எய்ம். அவங்க நல்ல பாலிசி இல்லைம்மா, அவங்ககிட்ட குட் பாலிசி இல்லை, சும்மா ஏதோ ஒன்று போட்டு எல்லோரையும் காலி பண்ணிட்டு சாகடிக்கணும், அதுதான் அவங்களே ஃபுல்லாக கோல் வச்சணுன்றது நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு பாசிபிள்ன்றது தெரியல. மக்கள்கிட்ட அந்தளவுக்கு எடுபடாதுமா, சவுத்தில் எடுபடவே எடுபடாது. நார்த்து ஒன்று நார்த்தே கூட சேஞ்ச் ஆகுது. இப்போ நீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நார்த்தெல்லாம் சேஞ்ச் ஆகுது, இங்கே தான் அப்போசிட் பண்ணாங்க அப்போஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் கிடையாது. நார்த்தில் எல்லாத்துலேயுமே நீட்டாக எது ஒன்றுமே மதமெல்லாம் எந்த ஒரு துறையிலையும் இயங்குச்சு வச்சுக்கம்மா, அது வந்து தூய்மையாக இருக்காதுமா, தூய்மையாக இருக்காது, கண்டிப்பாக சொல்லுவேன், உண்மையாகவும் இருக்காது. அவங்கள சார்ந்த ஆட்களை மட்டும்தான் நியமிப்பாங்க. டாப் ரேங்கஸ் பீப்புள்ஸ் வந்து உட்காந்தாங்க சீட்டில் வச்சிங்களேன். இப்போ நான் ஒரு பிஜேபியில் டாப் ரேங்கில் இருக்கேன்னா பிஜேபி சார்ந்த ஒரு ஆட்களை மட்டும்தான், ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆட்களை மட்டும்தான் நான் நியமிப்பேன். மற்ற ஆட்களுக்கு நான் இது பண்ண மாட்டேன், ப்ரிவிலேஜ் கொடுக்க மாட்டேன், இதுதான் உண்மை. அது நல்லாவும் இருக்காது மாதிரி இல்லையே, அவங்க எது நியாயமாக செய்கிறாங்க அவங்ககிட்ட போய் பேசுறதுக்கு, நீ நியாயமாக பேசவே முடியாது. பேசணும்னா உள்ள தூக்கி கட்சி அது இது ஈடியை விட்டு அவங்களுக்கு பாரபட்சம் பார்க்காம வர பொதுமக்களுக்கு சேவை செய்யணும், அதான் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ். இதில் வந்து ஜாதி பார்க்குறதும் மதம் பார்க்குறதும் மொழி என்னெல்லாம் கிடையவே கிடையாது. கவர்மெண்ட் சர்வெண்ட்னா அதான் கவர்மெண்ட் சர்வெண்ட், கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக்டில் அதானே சொல்லுது, சர்வீஸ் ரூல்ஸ் அப்படி தானே சொல்லுது, கவர்மெண்ட் ரூல் இதான் அதுதான். அதுக்கு வந்து ஜாதி மதம் இல்லைன்னு சொல்லிட்டேன், ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது, இனம் கிடையாது. ஆந்திராவிலேருந்து ஒருத்தர் வராரு, அவருக்கு வந்து ஹெல்ப் கேட்குறாரு, அப்போ நீங்கள் ஆந்திராவில் இருக்கிறீங்க, நாங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டா, அந்த கவர்மெண்ட் தான் கொடுக்க, இந்த கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல, என்ன பேஸ் பண்ணுறோமோ அதை கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் வயசு கடந்தவேன், ஆனால் இந்த நாட்டில் சட்ட திட்டம் சீர்கட்டு போச்சு, மக்கள் எந்த நேரத்திலும் கொள்றான் வெட்டுறான், அப்போ அதுக்கு ஒரு தீர்வுக்கான எந்த அரசாலும் முடியாது. அவனை சாகுற வரைக்கும் ஆயுள் தண்டனை போட்டால் இந்த நாட்டில் சாக மாட்டான். இது வந்து அரசாங்கம் எல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்களை எல்லாம் படிக்க வைக்கிறாங்க, எல்லா சாதியும். அந்த மனுஷன் என்ன பண்ணான், அமித்ஷாங்க என்ன பண்ணார், நான் வயது எல்லா கட்சியும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கு, புரியுதுங்களாம்மா, நான் ரொம்ப வன்மையாக கண்டிப்பாக நான் கள்ளக்குறிச்சியில் கூட நான் பேசியிருக்கிறேன், தப்புமா சேரக்கூடாது. அவங்களுக்கு விருப்பம் அது வந்து கம்பல்சரி கிடையாது, அவங்க விருப்பம் விருப்பம் பண்ணால் போய் ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா இல்லை அது ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு இயக்கம் தான், அது வந்து முதல்ல வந்து தடை செஞ்சுட்ருக்காங்க, இப்போ வந்து தடையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க விருப்பம் வரந்தான் போய் ஜாயின் பண்ணலாம். அது அவங்க வாழ்வதற்காக அடுத்தவங்களை இது பண்ணுறாங்க, அவங்க தன் வாழ்க்காக அரசியல், உங்களை வளர்க்குறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க.